ஆடும் பரிவேலனி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் முருகா. முருகன் அடியார்களுக்கு வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த வகையில் சகலவிதமான நோய்களையும் தீர்க்கும் மந்திர திருப்புகழான இருமல் உரோக என்ற திருப்புகழின் விளக்கத்தை இன்று பார்க்க போகின்றோம். வரை இடங்களில் சிறந்த தணிகை மாள்வரையே என்கின்றது கந்த புராணம். அப்படிப்பட்ட மலைகளிலெல்லாம் சிறந்த திருத்தணிகையில் வாழும் முருகோனின் மீது இந்த திருப்புகழ் பாடப்பெற்றுள்ளது. திருத்தணிகை மலையை திருப்புகழ் பாடி படிகள் ஏறினால் தீராத பிறவி நோயே தீர்ந்து விடுகின்றதாம். அப்போது அங்கே வாழும் இறைவனை இந்த மந்திர திருப்புகழ் கொண்டு தினமும் ஜெபித்தால் சாதாரண உடல் நோய்கள் தீராதா? இந்த கொரோனா காலத்தில் இதை கேட்டும் படித்தும் நமக்கும் நம்முடைய அன்பிற்குரியவர்களுக்கும் நோயை தீர்த்து உடல் ஆரோக்கியத்தை தருமாறு அந்த குமரனிடம் வேண்டுவோம். முதலில் பாடலை முழுமையாக பார்த்துவிட்டு பின் பொருளை பார்ப்போம். இருமல் உரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவயிறுளை எரிகுலை சூளை பெருவலி வேறுமுள நோய்கள் பிறவிகள் தோறுமெனை நலியாதபடி உனதாள்கள் அருள்வாயே. வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசை பாடி வரும் ஒரு கால பைரவர் ஆட வடிசுடர் வேலை விடுவோனே. தருநிழல் மீதிலுரை முகிலூர்தி தரு திருமாதின் மணவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே. இப்போது பாடலின் பொருளை பார்ப்போம். இருமல் உரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே. இருமலும் ரோகம் என்றால் டியூபக்லோசிஸ், அதாவது டிபி என்று சொல்வோம் அல்லவா, தமிழில் சயரோகம் என அழைப்பார்கள். அந்த நோயும் முயலகன், முயலகன் என்றால் ஒருவித வலிப்பு நோய். வாதம், வாதம் என்றால் வாத நோய். எரிகுண நாசி, நாசி என்றால் மூக்கு, மூக்கு எரிவது போல வரும் நோய். இதை ஆங்கிலத்தில் பேர்னிங் நோஸ் என்பார்கள். விடம், விடம் என்றால் நஞ்சு, நச்சு பதார்த்தம் மற்றும் விஷ ஜந்துக்களால் ஏற்படும் நோய்கள். நீரிழிவு, நீரிழிவு நமக்கெல்லாம் தெரியும், சர்க்கரை வியாதி டயபெட்டிஸ். விடாத அதாவது நீங்காத தலைவலி. சோகை, சோகை என்றால் இரத்த சோகை. எழுகால மாலை என்றால் கழுத்தை சுற்றி வரும் புண்கள். இவையோடே அதாவது இந்த நோய்களோடே. பெருவயிறுளை எரிகுலை சூளை பெருவலி வேறுமுள நோய்கள் பிறவிகள் தோறுமெனை நலியாதபடி உன தாள்கள் அருள்வாயே. பெருவயிறு என்றால் வயிற்றில் நீர் கோர்த்து வயிறு வீங்குதல். ஈழை, ஈழை நோய் என்றால் மூச்சு தடை நோய் அதாவது ஆஸ்மா. நுரையீரலில் ஏற்படும் நீடித்த அலர்ச்சியினால் ஏற்படுவது இந்த மூச்சு திணறல் அல்லது மூச்சு தடை நோய். எரிகுலை, எரிகுலை நோய் என்றால் நெஞ்செரிச்சல். சூளை, சூளை நோய் என்றால் தீராத வயிற்று வலி. பெருவலி, உடம்பில் இன்னும் எத்தனையோ வலிகளை உண்டாக்கக்கூடிய நோய்கள். வேறு மூல நோய்கள் அதாவது எனக்கு தெரிந்தும் தெரியாதபடியும் இருக்கக்கூடிய இன்னும் எத்தனையோ நோய்கள் எல்லாம். பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி அதாவது முருகா, இந்த பிறவிகள் மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ பிறவிகள் நான் பிறப்பினும் அந்த பிறவிகள் எல்லாம் இந்த நோய்கள் எல்லாம் என்னை அணுகாதபடி உன தாள்கள் அருள்வாயே, உன்னுடைய திருவடிகளை எனக்கு அருள்வாயே. நாம் இந்த பிறப்பிலிருந்து அடுத்த பிறப்பிற்கு கொண்டு செல்வது நமது புண்ணியமும் நாம் கற்ற கல்வியும் தான். ஆக இந்த திருப்புகளிலிருந்து நாம் விளங்குவது என்னவென்றால், இந்த திருப்புகழை, இந்த திருமந்திர திருப்புகழை படிப்பதால் இந்த பிறப்பில் மட்டுமல்ல அடுத்த பிறப்பிலும் நமக்கு நோய்கள் அண்டாது என்பதுதான்.
தொடர்ந்து இந்த திருப்புகளின் பொருளை பார்ப்போம். வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசை பாடி வரும் ஒரு கால வைரவர் ஆட வடிசுடர் வேலை விடுவோனே. உன்னை எதிர்த்து வந்த கோடிக்கணக்கான அசுரர்களின் படை மடிய, அதாவது இறக்க, உன்னை புகழ்ந்தபடி அநேக அதாவது நிறைய பாடல்களை பாடி வந்த ஒப்பற்ற கால பைரவர் போர்க்களத்தில் நடனமாட கூறிய ஒளி வீசக்கூடிய வேலை விடுபவனே. கருநிழல் மீதிலுரை முகிலூர்தி தரு திருமாதின் மணவாளா. தரு என்றால் மரம் என்று பொருள். இங்கு கற்பக தருவைத்தான் தரு என்பது குறிக்கின்றது. கற்பக மரம் எங்குள்ளது? தேவேந்திர லோகம் அல்லவா? அந்த கற்பக மரத்தின் நிழலில் இருப்பவனும் முகிலை வாகனமாக கொண்டு ஊர்பவனுமாகிய தேவேந்திரன் தரு, அதாவது தந்த திருமாது, அழகிய மாது. மாது என்றால் பெண். அவ்வாறு முகிலை வாகனமாக கொண்ட தேவேந்திரன் தந்த அழகிய பெண், அந்த பெண் யார்? தேவயானை. அந்த தேவயானையின் மணவாளா. சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே. சலம் ஜலம் என்றால் நீர் என்று பொருள். பூ என்றால் பூமி. பூமி தண்ணீரால் அதாவது கடலால் சூழப்பட்டதல்லவா? அதுதான் சலமிடை பூவின். அப்படிப்பட்ட பூமியின் நடுவினில் அதாவது மத்தியில் வீறு சிறப்பு கொண்டு விளங்கும் தனிமலை, தணிகை மலையில் வாழும் பெருமாளே. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.